உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள உதவும் வகையில் புதுச்சேரியில் 28வது சர்வதேச யோகா திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. போட்டியாகவும் மாற்றுமுறை மருத்துவமாகவும் யோகா கலையை பரிணாமப்படுத்தும் நிகழ்ச்சிகள் இதில் இடம்பெற்றன. உடலையும் மனதையும் ஒன்றிணைக்கும் மிகச்சிறந்த கலை யோக கலை. நன்மையை மட்டுமே பயக்கும் யோக கலை மக்கள் அனைவருக்கும் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் புதுச்சேரி சுற்றுலாத்துறை சார்பில் ஆண்டுதோறும் ஜனவரி முதல் வாரத்தில் சர்வதேச யோகா திருவிழா நடத்தப்படுகிறது. அந்த வகையில் கடந்த 4ஆம் தேதி 28வது சர்வதேச யோகா திருவிழா புதுச்சேரி காமராஜர் மணிமண்டபத்தில் தொடங்கியது. தொடர்ந்து 4 நாட்கள் நடைபெற்ற இந்த திருவிழாவில் வயது வித்தியாசமின்றி முதல் சுற்றுலா யோகா திருவிழாவில் கலந்து கொண்டு ஒரு போட்டியாளராக கலந்து கொண்டேன். இப்பொழுது ஒரு பேச்சாளராக இங்கு கலந்து கொண்டதில் மிக பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மலேசியா மட்டுமல்ல, ரஷ்யா, அமெரிக்கா மற்றும் பிரான்ஸ் மற்ற பல நாடுகளிலிருந்து போட்டியாளர்கள் மற்றும் பேச்சாளர்கள் இங்கு வந்துள்ளார்கள். அவர்கள் இந்த யோகக்கலை பற்றிய ஆராய்ச்சி அந்த கட்டுரைகளை சமர்ப்பித்து அதற்கு உண்டான தொகுப்பை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். வீரபத்ராசனா, கர்ண கலை வந்து ஒரு எக்ஸசைஸ் இல்லாமல் அது வந்து ஒரு பெரிய ட்ரீட்மெண்ட். உலகமே வந்து நோய்க்கு தான் போயிட்டுருக்காங்க, என்ன செய்யலான்னு. பட் அந்த நோயை வந்து குணப்படுத்துறதுக்கு யோகாவோட தெரப்பின்னு ஒன்று இருக்குது. த வேர்ல்ட் ட்ரெடிஷ்னல் மெடிசன் சொல்கிறது வந்து யோகா. இது வந்து மக்களுக்கு போய் ப்ராப்பராக செய்யணும். ஏன்னா மக்களுங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, மருந்தை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு நோயை குணப்படுத்த பார்க்குறாங்க. பட் உங்களோட நோயை வந்து நீங்கள் தான் சொந்தமாகவே குணப்படுத்தலாம். அதனால தான் யோகாவில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, மைண்ட் பாடி சோல் சொல்லுவாங்க. யோகாசன போட்டிகள் மட்டுமின்றி யோகா குறித்த கருத்தரங்குகள், ஆய்வு கட்டுரைகள் சமர்ப்பிப்பு, யோகா செய்வதன் மூலம் மருத்துவ சிகிச்சை அளிப்பது குறித்த கலந்துரையாடல்கள் என பல்வேறு நிகழ்ச்சிகளும் 28வது சர்வதேச யோகா திருவிழாவை கோலாகலமாக்கியது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஸ்ரீதருடன் செய்தியாளர் அப்துல் ரஹ்மான்.